வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம புது வீட்டோட டைனிங் ஹால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைனிங் ஹாலில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைனிங் ஹாலில் என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுது? சாப்பிட்றது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், சாப்பிட்ற விஷயந்தான். டைனிங் ஹாலுக்கு ஏற்ற அருமையான டைனிங் டேபிள். நம்மளுடைய கிச்சன் எம்டி டூர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து டைனிங் ஹாலோட அளவு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரிஜினலாக அதோடய அளவு வந்து 10x8. ஆனால் நம்ம அந்த நீளமாக கிச்சன் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த ஒரு சைடு வந்து டேபிள் டாப் போகும். அதனால் நம்மளுடைய புழக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஏரியா டைனிங் ஹாலில் வந்து 8x8 தான். அப்போ 8x8 அப்படிங்கும்போது டைனிங் டேபிள் போட்டால் நமக்கு வந்து சூட் ஆகுமா, அது வந்து நிறைய இடத்த அடைச்சிக்குமா அப்படின்லாம் எங்களுக்கு பயங்கர குழப்பம் இருந்தது. போய் பார்த்தோம் நிறைய ஃபர்னிச்சர் மார்க்கில், வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து டைனிங் டேபிள் பார்த்தோம், ஆன்லைனில் சர்ச் பண்ணோம். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. ரவுண்டு ஓவல் வந்து கம்மி தான், பட் அந்த ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரியாகவும் இருக்கணும், நம்ம புழக்கத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ என்ன மாதிரி மாடல் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஏறி ஏறி இறங்கும்போது தான் சரி, ஒரு கடையில் வந்து கிச்சன் எங்களுக்கு வந்து ஒரு மாடல் கிடச்சிது. ஸோ அந்த மாடல் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அது வந்து ஒரு க்யூப் ஷேப், அதாவது கனசதுர மாடல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கனசதுர மாடல்? கனசதுர மாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக அந்த டேபிளுக்குள்ளேயே வந்து கனக்கச்சிதமாக அந்த சேர்ஸ் எல்லாமே போய் வந்து ஃபிட் ஆகிடும். அப்போ நீங்கள் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு அழகாக அந்த க்யூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டி மாதிரி தெரியறது தான் நான் வந்து அந்த கனசதுர மாடல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய டைனிங் ஹாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 3x3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் வந்து எங்களுக்கு அமைஞ்சது. ஆக்சுவலி இது வந்து கஸ்டமைஸ்டு மாடல் தான். நாங்கள் வந்து அங்கே வச்சுருந்த டைப் வந்து பெருசாக இருந்தது, எங்களுக்கு தேவையான அளவை விட ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து அந்த சேர்ஸோட மாடலை வந்து கொஞ்சம் மாற்றி எங்களுக்கு எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம்தான் வந்து அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஓகே இந்த டைப் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 days அளவுக்கு டைம் எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இடையில வந்து கொஞ்சம் மழையெல்லாம் வந்துருச்சு, அதனால ஒரு 30 நாள் ஆச்சு இந்த மாடல் செய்கிறதுக்கு. டைனிங் டேபிள் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாடலில் மேலே வந்து கிளாஸ் தான் அவங்க தரதா சொன்னாங்க, அதாவது 12mm டின்டட் கிளாஸ். எங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் மேலே கிளாஸ் போடுறது அவ்வளோவா இஷ்டம் இல்லை. அடுத்த ஆப்ஷன் வந்து நாங்கள் வுட்டு போடலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, வுட்டு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக வேணும், என்ன தான் நல்ல மரத்தில் போட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் நமக்கு அடிக்கடி டைனிங் டேபிளில் பட்டே இருக்கும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் டெய்லி நம்ம வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டே இருப்போம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது கொஞ்சம் ஏதாவது ஒரு ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் வுட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம், கிளாஸ் வேண்டாம், வுட்டு வேண்டாம் அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஓகே நம்மளுடைய டேபிள் டாப் வந்து பிளாக் கேலக்ஸி அப்படிங்கும்போது ஏன் இதுக்கு வந்து நம்ம அந்த கிரானைட்டே ப்ரிஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிரானைட்டை, அதுவும் நம்ம கரெக்டாக டேபிள் டாப்பில் நம்ம போட்டிருக்கக்கூடிய கேலக்ஸி பிளாக்கே வந்து இதுக்கும் சூஸ் பண்ணி போட்டோம். அப்போ தான் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கேலக்ஸி பிளாக்கே போட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த டைனிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேரோட மாடல் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நார்மலாக இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு சூப்பராக அருமையாக ஒரு வேலி அமைச்ச மாதிரி அருமையாக போய் ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து இப்போ நம்மளை நோக்கி இருக்குது. இப்போ இந்த சேரை வந்து இழுத்து இப்போ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இழுத்த டைரக்ஷன்லேயும் போட்டுக்கலாம், இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஆப்போசிட் திருப்பி இந்த டைரக்ஷன்லேயும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே தள்ளி வச்சிங்க அப்படின்னா ஒரு கேப்போட நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டாகவும் வச்சுக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ண மாடல் வந்து இது. இன்னமும் ஒரு மாடல் வச்சுருந்தாங்க, எப்படின்னா எல் ஷேப்பில் இந்த பக்கமும் வந்து மறைவு இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் வந்து எல் ஷேப்பில் வந்து அந்த சாயற பொசிஷன் இருந்தது. ஸோ நமக்கு எப்படி வேணாலும் நம்மளுடைய வீட்டுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த அரேஞ்ச்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ ஒரு மாதிரி இருக்கும்,
இந்த அரேஞ்ச்மெண்ட்டு போட்டோம் அப்படின்னா வியூ வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அழகாக இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து டைனிங் ஏரியாவாக இருந்தாலும் ஒரு டீ டைமுக்கு உட்காடுறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட அப்படிங்கும் போது சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஹைட்டுக்கு நீங்கள் வந்து என்ன இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, ஹைட்டு நம்ம கிரானைட் போடும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உயரம் ஏற்படலாம். அந்த உயரத்தை கேல்குலேட் பண்ணி நீங்கள் டேபிளுக்கும் சேருக்குமான புஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி புஷ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உட்காரும் பொழுது உங்களுக்கு எந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புஷ்ஷை வந்து ஃபிட் பண்ணி தர சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நல்ல கனக்கச்சிதமாக நம்மளுடைய 8x8 டைனிங் ஹாலுக்கு 3x3 சைஸில் அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. இது நீங்கள் எந்த விருப்பத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம், 4x4, 5x5, உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த சேர் என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஓவர்ட்டு முரளி கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன மரம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார், கேட்கலாம். இந்த டைனிங் டேபிள் வந்து எதில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெருப்பு, அதாவது வேங்கை மரம் செஞ்சது. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மரம், வேங்கை மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு இது சுருங்கி வருகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மரத்தில் கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு காரணத்தாலே பார்த்தீங்கன்னா நாள்பட ரொம்ப டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வந்து 25-30 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடலில் நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மாடல் நாங்கள் பார்த்தோம் சொன்னாங்க, அது வந்து நல்ல ஹெவியாகவே இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. அது எங்களுக்கு யூசேஜுக்கு வர்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதால நாங்கள் கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக பண்ண சொன்னோம். அது எப்படி லைட் வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் த காலோட திக்னஸ்ஸு, அப்புறம் அவங்க ஏன் சொன்ன மாதிரி இந்த சேர்ஸ் வந்து சைட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்லாம் இருந்தது சேரில் நாங்கள் பார்த்த மாடல். ஸோ அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெஸ்ட் இருந்தது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக, அது கீழே ரெண்டு கூட கொஞ்சம் 2-3 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்க சொல்கிறேன், வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒவ்வொரு தினமும் எடுத்து போடுறப்போ சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இதோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு மாறப்படுது அப்படின்னாங்க, அதாவது அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து ஸ்டாக் இது இது இருந்து இருந்த ஸ்டாக் இது, அதனால வந்து எங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பழைய ரேட்டே கொடுத்தாங்க. புதுசாக இப்போ வந்து மரம் எடுத்து போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ எங்களுக்கு கிரானைட்டோட பார்த்து இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 27-28 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிரானைட்டும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ ரேட் வந்து மேபி டிஃபர் ஆகலாம், அது நீங்கள் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்கள். பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த கலர் வந்து பர்டிகுலராக எங்கள் காம்பினேஷனுக்கு எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி இந்த கலர் அந்த பாலிஷ் வந்து கொடுத்தோம், ரொம்ப சூப்பராகவே இருக்குது.